ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் பெண்கள் தீட்டு காலத்தில் மாத விளக்கு காலத்தில் தெய்வ காரியங்களில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய விஷயம் எதனால் ஏன் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பொதுவாகவே அந்த மாதிரியான அதாவது வீட்டுக்கு விளக்கு ஏற்படக்கூடிய அந்த குறிப்பிட்ட நாட்களில் தெய்வ காரியங்களில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயமாக இருந்தால் கூட உங்களுடைய அடிமனசில் எந்த தெய்வமாக இருந்தாலும் பிரார்த்தனை வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம் சுத்தபத்தம் அப்படிங்கிறத விட மருத்துவ ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் இந்த மாதிரியான இந்த மாதிரியான நேரங்களில் தெய்வ காரியம் மட்டுமல்லங்க வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வைக்கக்கூடிய அதாவது வீட்டு விளக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் தான் நம்ம பண்பாடு இருந்துகிட்டு இருக்குதுங்க பண்பாடு எப்படி இருந்தால் கூட உங்களுக்கு திடீர் சோதனைகளோ திடீர் வேதனைகளோ வந்துன்னு வைங்களே அந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக யதார்த்தமாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை வச்சுக்கலாம் இந்த மாதிரியான சுத்தம் இல்லாத நேரத்தில் நீங்கள் தெய்வ வழிபாடு கூடாது அப்படின்னு எந்த சாத்திரமும் சொல்ல கிடையாதுங்க தெய்வ சன்னதிக்கு போகாமல் இருக்கலாம் உங்களுடைய வீட்டில் விளக்காக இருக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் மனசுக்குள்ள ஆழமான பிரார்த்தனைகளை வச்சுக்கலாம் அதன் மூலமாக அற்புத அற்புதமான ஒரு வளர்ச்சிகளை சந்திக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்